மும்பையில் இன்று முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமல், காவல்துறை அறிவிப்பு. மாஜி அமைச்சர் வேலுமணி துறையில் 811 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரம், 4 ஐஏஎஸ் உட்பட 12 அதிகாரிகள் மீது வழக்கு என தகவல். திருக்கோவில்களில் கணினி வழி வாடகை வசூல் மையங்கள் மூலம் 200 கோடி ரூபாய் வசூல், அமைச்சர் சேகர் பாபு தகவல். சென்னை கே கே நகரில் மரம் விழுந்து விபத்து ஏற்பட்டது இயற்கையானது, மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். தமிழக அரசின் தாய் சேய் நலப்பெட்டக டெண்டரை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு தொடர்ந்து கொலை மிரட்டல், டிஜிபி சலேந்திரபாபுவிடம் புகார். ஆளுமைகள் மறைந்த நிலையில் தமிழக அரசியலில் வெற்றிடம் உள்ளது, பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. குரங்கம்மை பரவல் அதிகரிப்பு, பாலியல் உறவின் போது விழிப்புடன் இருங்கள் என பிரிட்டன் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தனியாருக்கு நிகராக கட்டிடம் கட்ட தொழில்நுட்ப வல்லுநர் குழு, 2400 கோடியில் 15,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம், அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல். கன்னியாகுமரியில் ஏற்பட்ட பயங்கர கடல் சீற்றம், சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க தடை. அமெரிக்காவை 150 வருடங்களுக்கு பின்னோக்கி இழுத்து சென்றுள்ளது நீதிமன்றம், நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து. குஜராத் கலவர வழக்கு தீர்ப்பு, வலியை தாங்கி 19 ஆண்டுகள் போராடினார் பிரதமர் மோடிக்கு அமித்ஷா புகழாரம். ஆந்திராவில் புதியதாக பிரிக்கப்பட்ட கோணசீமா மாவட்டத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் கோணசீமா மாவட்டம் பெயர் வைக்க அமைச்சரவை ஒப்புதல். திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.